கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் கூட மீண்டும் ருசியாக குடும்ப பலிபீடம் செய்தியை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் மீண்டுமாய் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தான பரலோகப்பிதாவே, இந்த நாளிலும் மீண்டுமாய் நாங்கள் கர்த்தாவே இந்த குடும்ப பலிபீடம் என்ற செய்தியோடு கூட நாங்கள் ஐக்கியப்படும்படி வந்திருக்கிற ராஜா, இந்த நாளில் எங்களுக்கு என்னவாய் வைத்திருக்கிறீர் என்பதை காண கர்த்தாவே, இந்த நாளாம் இந்த நாளின் மன்னவாய் எங்களை புசிக்க புசித்து பலன் கொள்ள எங்களுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசமாகிய அந்த கிருமியை எடுத்து போட கிருமையில் குட்டி கொடுங்க. இந்த செய்தியானது மீண்டுமாய் எங்களோடு கூட கர்த்தாவே நீர் ஐக்கியக்கொள்ள எதுவாய் அமையட்டும் ராஜா. பலப்படுத்தும், பெரிய காரியங்கள் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமேன். குடும்ப பலிபீடம் ஜனவரி 3 வசனங்கள், கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இதற்கான செய்தி அடையாளம், இப்பொழுது பரிசுத்த ஆவியே தேவனிடத்திலிருந்து வந்துள்ள நம்முடைய அடையாளமாயிருக்கிறது. பாப்டிஸ்ட் ஸ்தாபனத்தை சேர்ந்த வேத தத்துவ நிபுணர் ஒருவர், அவர் மிக சிறந்தவர், நற்பண்பு கொண்டவர். அவர் ஒருமுறை என்னை அணுகி, சகோதரன் பிரணாமே, நீங்கள் இப்பொழுது பரிசுத்த ஆவியை குறித்து பேசி வருகிறீர்கள், ஏன்? அது ஒன்றும் புதிதல்ல, நாங்கள் காலாகாலங்களாக அதை போதித்து வருகிறோம் என்றார். நான் என்று கூறினேன். அவர், நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு விட்டோம் என்றார். நான், எப்பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டேன். அவர், நான் விசுவாசித்த போது என்று கூறினார். காரணம், அது பாப்டிஸ்ட் போதனையே என்பதை நான் அறிந்திருந்தேன். அதாவது, நீங்கள் விசுவாசிக்கும் போதே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பது. நான் அவரிடம், அப்போஸ்தலர் 19 பவுல் ஒரு பாப்டிஸ்ட் குழுவை சந்தித்தான், யோவான் ஸ்நானன் மூலமாய் இரட்சிக்கப்பட்ட ஒரு பாப்டிஸ்ட் போதகர், இயேசுவே கிறிஸ்து என்று வேத ஆதாரம் கொண்டு அவர்களை நிரூபித்து வந்தார் என்று கூறினேன். பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தபோது இந்த குறிப்பிட்ட சீஷர்களை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அவர்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று கேட்டான். அவர்கள், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிராமல் இருந்தனர். அவர்களுடன் தங்கள் அடையாளம் கண்டு கொள்ளப்படவில்லை. அவர்கள் வெறுமனே விசுவாசித்தார்கள். அதாவது, மருந்து அங்கிருந்தது, அதை உட்கொள்ளாமல் இருப்பது போன்றதாகும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறுபடியும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று பவுல் கட்டளையிட்டான். அவர்கள் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அந்த அடையாளம் அவர்கள் மேல் வந்தது. அவர்கள் பரிசுத்த ஆவியின் கிரியைகளாலும் அடையாளங்களினாலும் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டு, அவர்கள் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் தங்களுடைய பலியினால் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டனர். பரிசுத்த ஆவியே நமது அடையாளம். அதுதான் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் கண்டு கொள்ள செய்கிறது. சபைகளில் உள்ள நம்முடைய அங்கத்தினர்கள் அல்ல, நம்முடைய வேதாகமம் புரிந்து கொள்வதனால் அல்ல, நீங்கள் எவ்வளவு வேதத்தை குறித்து அறிந்திருக்கிறீர்கள் என்றல்ல, அந்த வேதாகமத்தின் ஆக்கியோனை நீங்கள் எவ்வளவாய் அறிந்திருக்கிறீர்கள் என்றும் பாருங்கள். அந்த ஆக்கியோன் எவ்வளவாக உங்களுக்குள் ஜீவிக்கிறார் என்பதையும் அது பொறுத்தது. அமேன். அது உங்களுடைய சுயம் போய்விட்டது என்பதாகும். அப்பொழுது நீங்கள் ஒன்று மற்றவர்களாகி விடுகிறீர்கள். நீங்கள் உங்களை மரித்தவர்களாக எண்ணிக்கொள்கிறீர்கள். அப்பொழுது உங்களுக்குள் ஜீவிக்கிறதே அந்த அடையாளம். அது உங்கள் ஜீவன் அல்ல, அது அவராயுள்ளது. அமேன். பவுல், நான் இப்பொழுது பிழைத்திருக்கிற இந்த ஜீவியம் என்கிறான். இவன் முன்பை காட்டிலும் வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்தான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுவே தேவனுக்கு தேவைப்பட்ட அடையாளம் கண்டு கொள்ளப்பட்ட அடையாளம். நம்மோடு தேவைப்பட்ட அடையாளம் கண்டு கொள்ளப்பட்ட நம்முடைய பலியோடு கூடிய அடையாளம்.
நம்முடைய இரட்சகரின் ஜீவன் நமக்குள் வாசம் செய்தல் பரிசுத்தாவி. ஓ என்னே, ஒரு என்னே ஒரு உறுதியான அடையாளம், வேறொரு அடையாளம் இருக்க முடியாது. ஓ என்னே, நீங்கள் மாத்திரம் இதை குறித்து கருத்தை கிரகித்து கொண்டால் நலமாயிருக்கும். இதை உங்கள் ஆத்மாவில் பதிய வைக்க வார்த்தைகளில் வெளிப்படுத்தி கூறும்படியான வல்லமை எனக்கு இக்காலை இருக்குமானால் நலமாயிருக்கும். உங்கள் செவிகளில் அல்ல, உங்கள் ஆத்மாக்களில் பதிய வைக்க அதை குறித்த உத்தரவாதத்தை நீங்கள் காணக்கூடும். உங்களை அது நிம்மதிப்படுத்திவிடும். ஆமேன். வாசிக்கப்பட்ட வேத பாகத்தோடு கர்த்தர் தம்மை அவர் ஆசீர்வதித்து கூட்டுவாராக. செய்தியை கேட்கிற யாரும் தலையை தாழ்த்தலாம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவரே, அப்போ அந்த செய்தியானது கத்தாவே எங்களுக்கு எவ்வளவாய் கத்தாவே அந்த அடையாளத்தின் மீதான காரியத்தை வெளிப்படுத்தினது ராஜா. நிஜமான அடையாளம் என்பதை கத்தாவே நாங்கள் கண்டுகொண்டுள்ளோம் ராஜா. அந்த எகிப்திலிருந்து வந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கத்தாவே நீர் ரத்தத்தினாலான ஒரு அடையாளத்தை கொடுத்தீர். ராகாப்பிற்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது ராஜா. அந்த அடையாளத்தினாலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இந்த காலத்திலும் கூட கத்தாவே எங்களுக்காக ஒரு அடையாளம் பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. மற்ற எந்த எங்களுடைய பேர்களோ, எங்களுடைய சபையோ, எங்களுடைய ஸ்தாபனமோ, மற்ற எந்த காரியங்களோ, எங்களுடைய அறிவோ, எங்களுடைய பேரையோ, எந்த பணமோ, எந்த ஒரு அடையாளத்தினால் அவங்க ரட்சிக்கப்படவில்லை, ரட்சிக்கப்பட போவதில்லை ராஜா. அப்பா இந்த செய்தியில் வாசிக்கப்பட்டது போல பரிசுத்தாவியே எங்களுக்காக கொடுக்கப்பட்ட நித்திய அடையாளமாக இருக்கிறார். அது இல்லாவிட்டால் நாங்கள் இழந்து போவோம் ராஜா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒருவேளை பரிசுத்தாவின் அனுபவத்தினா இல்லாத ஒரு ஜனங்கள் கேட்பார்களானால் இந்த செய்தியை விசுவாசத்தோடு கேட்கும் போதே ராஜா அவருடைய பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. நீ கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளட்டும். பலப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.